கார்த்திக் தீபா கதையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் வந்து அபிராமி குடும்பத்தார் எல்லாருமே நட்சத்திராவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நட்சத்திரா செமையாக சிவா கிட்டே மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் சிவா கிட்டே எப்படியோ பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே பார்க்குறாங்க. வெளியில் ஒரு ஆட்டோவை பார்த்து அந்த ஆட்டோவில் நேராக அபிராமி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ராஜஸ்ரீயும் ரூபாவும் அந்த கல்யாணம் நிக்கிதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி யோசிக்கிறாங்க, ஏன் இந்த நட்சத்திரா இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறா அப்படின்னு. நட்சத்திரா வந்துக்கிட்டு இருக்க ஆட்டோ திடீர்னு ரிப்பேர் ஆகிறது. ஆட்டோ வந்து நின்ன பிறகு அந்த நட்சத்திரா கேட்குறாங்க, என்னாச்சு ஆட்டோவுக்கு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த ஆட்டோவை ரிப்பேர் பண்ண இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுமா அப்படின்னு. அது கேட்ட உடனே நட்சத்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிவாவுக்கு தெரிய வருது, நட்சத்திரா ஹாஸ்பிட்டலில் இல்லை, எங்கேயோ ஓடிட்டா அப்படின்னு. உடனே சிவா என்ன பண்ணுறாருன்னா நட்சத்திராவுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் நட்சத்திரா வந்து காலை கட் பண்ணுறாங்க. உடனே சிவா யோசிக்கிறாரு, அந்த அபிராமி வீட்டில் அப்படி என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக அது சாதாரண பூஜை கிடையாது, வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, உண்மையிலேயே அபிராமி வீட்டுக்கு மருமகள் ஆகிறதுக்கு அந்த நட்சத்திரம் ஆசைப்படுறாளோ அப்படின்னு சிவா யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, கடவுளே நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், நட்சத்திர மாதிரி பொண்ணுங்க வந்து கார்த்திக் சாருக்கு பொண்டாட்டியாக வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி மறுபடியும் நட்சத்திராவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ நட்சத்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நட்சத்திரா வந்து ஓடோடி வராங்க அபிராமி வீட்டுக்கு. நட்சத்திராவை பார்த்த உடனே அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அபிராமி கேட்குறாங்க, ஏன் நட்சத்திரா இவ்வளோ லேட்டு அப்படின்னு. அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, இல்லைத்த ஆட்டோவில் வந்தேன், ஆட்டோ வந்து ரிப்பேர் ஆகிட்டு நானும் சரியாகிரும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அது சரியே ஆகலை, நான் உடையாந்தேன் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் கேட்குறாரு, ஏமா காரை அனுப்பியிருந்து சொல்லியிருந்தா அனுப்பியிருப்போம்ல அப்படின்னு. அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, எனக்கு இந்த பதட்டத்தில் எதுவுமே தோணலை அப்படின்னு. அதுக்கப்புறமா அவசர அவசரமாக நட்சத்திராவை கார்த்தி பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சச்சிதானந்த சுவாமி தாலிக்கு வந்து மந்திரம் பண்ணுறாரு. மந்திரம் பண்ணி அந்த தாலியை எடுத்து கார்த்திக்கிட்ட கொடுக்குறாங்க. கார்த்திக் வந்து நட்சத்திராவோட கழுத்தில் கட்ட போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா செம்மையை ஷாக் ஆகுறாங்க. இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படின்ட்டு பவர் பட்டனை போய் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால் கண்டு போயிடுது. கார்த்திக்கு வந்து இருட்டுன்னா பயம் இல்லை, உடனே மயக்கம் அடைஞ்சிறாரு. அப்போ நட்சத்திரம் யோசிக்கிறாங்க, சே இன்றைக்கும் பிளான் இப்படி சொத்தப்பிருச்சே அப்படின்னு. கார்த்தி அழைச்சி கொண்டு போய் ஒரு ரூமில் போட்டிருக்காங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு டேப்லெட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம தீபா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடவுளே கார்த்திக் சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் அபிராமி நேராக சாமிக்கிட்ட போயிட்டு, சாமி இன்றைக்கு கல்யாணம் நடக்கலை, இன்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கடவுள் ஒரு திட்டம் போட்டிருக்காரு, அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, உன் பிள்ளையோட கல்யாணம் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சுவாமி வெளியில் வராரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமாக ராஜஸ்ரீக்கு கால் பண்ணி இன்றைக்கி கல்யாணம் நின்று போயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே சுவாமி பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இன்னொரு பக்கம் நட்சத்திரம் யோசிக்கிறாங்க, எப்படி கரெக்டான நேரத்துக்கு கரண்ட் போணுச்சு அப்படின்ட்டு. போயிட்டு பவர் பட்டனை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு ரோஜாப்பு கிடக்குது. அந்த ரோஜாப்பூவை பார்த்த உடனே நம்ம நட்சத்திரா ஷாக் ஆகுறாங்க. இந்த ரோஜாப்பு யாருடையதாக இருக்கும், ஒருவேளை யாராவது பவர் பட்டனை ஆஃப் பண்ணுறதுக்காக வீணுக்கு முன்னே இப்படி பண்ணியிருக்காங்களா, நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக யாரோ திட்டம் போடுறாங்க, இந்த ரோஜாப்பு யார் தலையில் இல்லையோ அவங்க தான் அப்படின்னு நட்சத்திரா யோசிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா ஐஸ்வர்யா தலையில் தான் அந்த ரோஜாப்பு இல்லை. அப்போ நட்சத்திரம் யோசிக்கிறாங்க, அடியே என் கல்யாணத்தை நிறுத்திட்டியா, இருடி நான் யாருன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு நட்சத்திரா சொல்கிறாங்க. அதோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோடு முடிச்சிருக்காங்க.